ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாவென்றால் 26 பெருக்கெடுக்கும். அனுரகுமாரா எச்சரிக்கை. புலிகளை தோற்கடிக்க முடியாமல் போன இந்திய இராணுவம் மைத்திரி பெருமிதம். இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிய கூடாது அமைச்சர் மங்கள. மைத்திரி ரணில் அசண்டையினதால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அத்ரலிய ரத்னதேர குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தேர்தல் வரை அரசை கவுழ்க்க அவசரப்பட வேண்டியதில்லை சம்பிக்க ரணவக்க. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க இடமளிக்க போவதில்லை பந்துல குணவர்தன. ஜனாதிபதி தேர்தல் கோட்டாவென்றால் 26 பெருக்கெடுக்கும். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ வேட்பாளராக போட்டியிட்டு வென்றார். இந்நாட்டில் மீண்டும் 26 பெருக்கெடுக்கும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்கி வென்றதும் இஸ்லாமிய தீவிரவாதிகளை கூண்டோடு அழிப்பதே தனது முதல் இலக்கு என்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டிருந்தார். கோட்டாபய ராஜபக்ஷ தேர்தலில் வென்றால் கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற வெள்ளைவான் கடத்தல்கள் காணாமலாக்கப்படுதல் சம்பவங்கள் மற்றும் மனித படுகொலைகள் மீண்டும் அரங்கேறும். இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு தீனி போட்ட கோட்டாபய ஜனாதிபதி ஆனால் மீண்டும் அந்த தீவிரவாதிகளுக்கு தீனி போட்டே தீருவார். அந்த தீவிரவாதிகளை இல்லாதொழிப்பேன் என்று அவர் கூறுவது நகைப்புக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலிகளை தோற்கடிக்க முடியாமல் போன இந்திய இராணுவம் இராணுவத்தால் கூட விடுதலை புலிகளை தோல்வியடை செய்ய முடியாமல் போனது என தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பல்வேறு ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்ட எமது இராணுவம் இறுதியாக வெற்றி இலக்கை அடைந்தது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று நாடு முகங்கொடுத்திருக்கும் பயங்கரவாத சவாலை இலங்கையிலிருந்து முற்றாக ஒழித்து நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஆற்றல் எமது இராணுவத்திடம் காணப்படுகின்றது. முப்படைகளின் தலைவர் என்ற வகையில் நான் உறுதியாக நம்புகின்றேன். நேற்று இடம்பெற்ற இராணுவத்தின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் 10 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிய கூடாது. இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிவதனை தான் அனுமதிக்க போவதில்லை என அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். எனினும் புர்கா அணிவதனை சட்டத்தில் தடை செய்வதற்கும் தான் அனுமதிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய புர்கா பயன்படுத்துவதை தவிர்க்க இஸ்லாமிய மக்கள் தாமாக முன்வர வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாட்டில் ஒரு இனத்தவருக்கு மாத்திரம் சட்டம் இருக்கக்கூடாது. அதன் காரணமாக சரியா சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மைத்திரி ரணில் அசண்டை இனத்தால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட முழு அரசாங்கத்தின் கவன ஈனமுமே நாட்டில் மிலேச்சித்தரமான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இடமளித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்னதேர தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களை பிரதமராக்கி தவறளித்து விட்டோம். ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட முழு அரசாங்கத்தின் கவன ஈனமே நாட்டில் மிலேச்சித்தரமான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இடமளித்துள்ளது. அதற்கான பொறுப்பினை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களை பிரதமராக்கி நாம் தவறளித்து விட்டோம். கடந்த காலங்களில் புலனாய்வுத்துறை உட்பட முழு பாதுகாப்புத்துறையையும் பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளையே அரசாங்கம் செய்துள்ளது. அதற்கான பிரதிபலனையே தற்போது அனுபவிக்கின்றோம். இன்னும் 6 மாதங்களில் நாட்டை பாதுகாக்கின்ற நேசிக்கின்ற புதிய தலைமைத்துவத்தினை நாம் கொண்டு வருவதே ஓர் தீர்வாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வரும் வரை அரசை கவிழ்க்க அவசரப்பட வேண்டியதில்லை. திறமை மற்றும் நிபுணத்துவம் உள்ள தரப்பினர் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அமரபுர பௌத்த பீடத்தின் மகாநாயக்கர் கொட்டுகொட தம்மவா தேரரை கல்கிசை தர்மபாலராம விகாரைக்கு சென்று சந்தித்த போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் ஜனாதிபதி தேர்தல் வரும் வரை அரசாங்கத்தை கவிழ்க்க அவசரப்பட வேண்டியதில்லை. அத்துடன் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. குடும்ப அரசியல் மற்றும் உற்ற நண்பர்கள் அல்லாத திறமை மற்றும் நிபுணத்துவம் கொண்ட நபர்கள் ஆட்சிக்கு தேவைப்படுகின்றனர் எனவும் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க இடமளிக்க போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க இந்த வகையிலும் இடமளிக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். தேர்தலை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். எந்த வகையிலும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க இடமளிக்க மாட்டோம். 1989 வன்முறையான சூழ்நிலையிலேயே தேர்தல் நடந்தது. நான் முதல் முறையாக அந்த தேர்தலில் போட்டியிட்டேன். அப்போது தேர்தலில் போட்டியிடும் நபர்களுக்கு தண்டனை மரணம். முதல் கள்ள தேர்தலை பகிஷ்கரித்தேன். நாடாளுமன்றத்தை பகிஷ்கரித்தோம். வாக்களிக்க செல்லும் முதல் 5 நபர்களை கொலை செய்வார்கள். வாக்களிக்க சென்று 5 பேர் தெற்கில் கொல்லப்பட்டனர்.
அப்படியான சூழ்நிலையில் மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர். மொட்டு கட்சி என்ற வகையில் எந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் புதிய அரசாங்கத்தை ஆட்சி இல்லாமத்த வாக்களிக்குமாறு நாங்கள் கிராம மட்டத்துக்கு சென்று மக்களை அணி திரட்டி வருகின்றோம் எனவும் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழ இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.